இந்த வீடியோவில் எனக்கு ஒரு எஸ்டி த்ரீ இந்தியாஸ் நம்பர் ஒன் ரமி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பணம் சம்பாதிங்க. ஹலோ மை டியர் டிவி ஃபார் வியூவர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பது மிக சந்தோஷம். பத்து நாள் ஊரில் இல்லாததான் இருந்தால் வந்தவொடனே கடக்கணும் வீடியோவாக பண்ணிட்டு இருக்கான்னு நிறைய பேர் கடுப்பாவது சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த வீடியோ மூணாவது வீடியோ, பத்து நாள் இல்லை இல்லையா மொத்தமாக வச்சு அடிக்கணுட்டு தான். அதில் பிகில் அப்டேட் வேறு வந்திருக்கும், சும்மாவே நாங்கள் வந்து காட்டு கருன்னு காட்டுவோம், அப்டேட் வந்திருக்கு காட்டாமல் இருப்போமா? ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், காப்பான் வந்து ஒரு நல்ல ஃபிலிமாக சூர்யா சார் கேரியரில் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி காலைல படம் பார்த்தேன், அண்ட் பிகில் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கும் தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும். ஸோ தொடர்ந்து சினிமா ஒரு நல்ல வளர்ச்சி பதில போகிறது எங்களுக்கு செம்ம ஜாலி தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் சந்தோஷமாக பேசலாம். ஸோ பிகில் படத்தோட அப்டேட் என்னென்னா, இது மாதிரி நயன்தாரா அவர்கள் ஏன் பிகில் இசை வெளியீட்டுக்கு வரவில்லை அப்படின்ற மாதிரி கேள்வி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி காப்பான் படத்தோட மூவி ரிவ்யூ பண்ணியிருந்தேன், அந்த வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற ரிவ்யூஸ் அனைவரும் அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் இதை பற்றி பேசப்படுறேன், பிகில் படத்தோட டீசர் எப்போ அப்படின்றதான் பேச போகிறேன். இது முன்னாடி நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 21ஆம் தேதி அன்றைக்கி ஈவினிங் ஒரு 6 மணி போல் பிகில் படத்தோட டீசர் வரது நிறைய சான்சஸ் இருக்குது சொல்லியிருந்தேன். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அட்லி அவரோட பர்த்டே செப்டம்பர் 21 தான். 2017 மெர்சல் படத்தோட டீசரையும் செப்டம்பர் 21 ஈவினிங் 6 மணி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து செப்டம்பர் 19 பிகில் படத்தோட ஆடி லான்ச் நடக்கிறதுனால, ஆடி லான்ச் நடந்த 3 நாளில் டீசர் விடுவாங்களா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருந்தது. ஆனால் அந்த மிகப்பெரிய கேள்விக்குழுக்கு பதிலாக வந்து அட்லி அவர்கள் ஆடி லான்ச் ஈவெண்ட்லேயே சொல்லிட்டார், என்னன்னா அக்டோபர் 1st week போல் பிகில் படத்தோட டீசர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, அக்டோபர் 1st week அப்படின்னா வந்து எந்த டேட்டாக இருக்கும், அக்டோபர் 1st weekில் என்ன நாட்கள் இருக்குன்ட்டு அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சூண்டு இன்ஃப்ளூயன்ஸில், மற்ற இது மாதிரிலாம் கிடையாது, நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் தான், அதை வச்சு நம்ம வந்து உள்ள டீமில் கேட்கும் போது இந்த படத்தோட டீசர் வந்து 2 நாளில் 1 நாள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 நாள் எந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு, ஏன்னா அன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே, அன்றைக்கி டீசர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை விட்டிங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி வந்து டீசர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஈவினிங் 6 மணி போல். இந்த 2 நாளில் ஏதாவது 1 நாள் தளபதியோட டீசர் வந்து உங்களை மகிழ்விக்கும், மோர் தன் 1 மினிட் மேலே அந்த டீசர் இருக்கும் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்தில் நிறைய சோஷியல் மெசேஜ் வந்து பேசப்பட்டிருக்கும், அண்ட் ஸ்போர்ட்ஸ் மூலிமா நடக்கிற ஊழல் தான் அந்த படம் வந்து பயங்கரமாக பேசுது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்லாம் பாகுபலி எப்படி இருந்தால் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமில் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுத்துருக்கோன்ட்டு ப்ரொடக்ஷன் டீம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட படம் என்னும் போது காந்தி ஜெயந்தி நம்ம வந்து காந்தியடிகள் அவர்கள் வந்து எப்பவுமே அவரை பற்றி தெரியும் இல்லையா. ஸோ அந்த நாள் நல்ல நாளில் ஸோ இந்த படத்தை பற்றின ஊழல்கள் இதை பற்றின பேசுகிற மாதிரி வசனங்களோட சேர்ந்த மாதிரி அந்த நாளில் ஒரு எமோஷன் வச்சால் வரலாம். அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை வரலாம், சனிக்கிழமையாக வரலாம்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து சண்டே. சனிக்கிழமை அப்படின்னும் போது ஈவினிங் டைம் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக டீசரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, இன்னொரு நாள் கையில் இருக்க தொட்டு சனிக்கிழமை அந்த படத்துக்கான டீசர் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த படத்தோட டீசரை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா வெள்ளிக்கிழமை நாள் அன்றைக்கி நிறைய பெரிய படங்கள் வருது. அதே பர்டிகுலராக சொல்லலாம், தனுஷ் வெற்றி மரணம் அவரோட காம்போவில் அசுரன் அன்னி தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ படத்தோட ரிசல்ட் அண்ட் நிறைய மூவிஸ் ரிலீஸிங் டைம் என்னும்போது அந்த டைமில் பிகில் படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணால் ஸோ அந்த படத்தோட நிறைய விஷயங்கள் வந்து பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த படத்தோட டீசரை 1 அக்டோபர் 2 ஈவினிங் 6 o'clock ஆர் அக்டோபர் 5 சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி 90% எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் அதுக்கடுத்து வரப்போகிற ஆயுத பூஜை அண்ட் சரஸ்வதி பூஜை அந்த டைமில் மேபி ஓனா அந்த செலிப்ரேஷன் டைமில் ஓனால் டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு செகண்ட் ஆப்ஷன். ஆனால் அதுக்கு நிறைய சான்சஸ் இல்லை, இந்த படத்தோட டீசர் வந்து 1st weekலேயே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நீங்கள் பிகில் படத்தோட டீசருக்காக எந்தளவு எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இது மட்டும் இல்லாமல் பிகில் படத்தோட ஆடியோ லான்ச்சிலே நீங்கள் ஆடியோ லான்ச் நேரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களால் மறக்க முடியாத அண்ட் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண மூமெண்ட் எது? அண்ட் அது மட்டும் இல்லாமல் தளபதியை பற்றி மற்ற செலிபிரிட்டிஸ் ஏதாவது பேசும்போது யார் பேசுறது உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது போன்ற கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை மறக்காமல் உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமான டி ஃபார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நான் உங்களை சந்திக்கிறதோட டாட்டா பை பை. இந்த வீடியோ எனக்கு ஒரு எஸ்டி 3 இந்தியாஸ் நம்பர் 1 ரமி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பணம் சம்பாதிங்க.